ஹாய் வணக்கம். யூடியூப் தமிழ் பட சேனலில் நம்ம இப்போ பார்க்குற ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமெடி.com. நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லைதனசேகரன். சார் யாருன்னு உங்களுக்கு தெரியும், கோதண்டன். ஓகே, ரைட். இந்த வாரம் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா, அதாவது போலி டாக்டர் அப்படின்வாங்க இல்லையா, போலி டாக்டரை பற்றி பல விதமான விஷயங்கள் வரும். ஆனால் இதில் அதெல்லாம் தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்க்குறீங்க, நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாருங்கள். ஹலோ மிஸ்டர் ராமகிருஷ்ணன், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஒரு தொழில எத்திக்ஸ் வேணும். எப்படி எத்திக்ஸ்? நம்ம சிவாஜி சார் படத்துலேயே பார்த்த ரஜினி சார் வந்து அழகாக சொல்லியிருப்பார், எத்திக்ஸ்னால் தொழில் தரணும். நான் என்ன பண்ணுறேன், எங்கிட்ட வர பேஷண்ட்டை உங்ககிட்ட அனுப்புகிறேன் எக்ஸ்ரே எடுக்க, ஸ்கேன் எடுக்க. அவனுக்கு ஸ்கேன் எடுக்கவும் அவசியம் இல்லை, எக்ஸ்ரேவும் தேவையில்லை. இருந்தாலும் நான் எதுக்காக அனுப்புகிறேன் புரிஞ்சுங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே. நீங்களும் வாடகை கட்டணும், நானும் வாடகை கட்டணும், ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை யார் கொடுப்பா? ஒரு பேஷண்ட் அனுப்புகிறேங்க, நீங்கள் 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறீங்க, பண்ணிக்கங்க. அதில் ஒரு 20% மரியாதை இல்லையா? போன மாதம் பாருங்கள், எதுக்குமே நீங்கள் அனுப்பலை. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது தெரியுமா? ஏன் இது போன மாதம் நான் எந்த பேஷண்ட்டையும் அனுப்பலையா? பரவாயில்ல, விடுங்க. அதுக்கு முன் மாதம் ஒரு 75 ரூபா பேலன்ஸ் இருக்குது, நான் பார்த்தேன். அதை கொஞ்சம் அமிச்சா டீ செலவுக்கு ஆகும்ல. நம்மளால பெரிய டாக்டர் தான், இருந்தாலும் ஒரு எத்திக்ஸ் வேணுங்க, அதை புரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் பேஷண்ட்டை க்ளியூ க்யூர் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. வச்சுருவேன். யார் நீங்கள், எப்போ வந்தீங்க? நீங்கள் இந்த கமிஷன் பற்றி பேசும்போது வந்தேன். கமிஷன் பேச கேட்டீங்களா? நீங்கள் வேற கமிஷன் சொன்னீங்களே. கமிஷனர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, லைனை கட் பண்ணல, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ கமிஷனர் சாரா? கமிஷனர் சார் கிட்ட பேசிருந்தேன். நான் அப்புறம் பேசுறேன் சார், பேஷண்ட் வந்திருக்காரு. ப்ளீஸ் சார், சாரி சார், இது டோன்ட் மைண்ட் சார், அப்புறம் பேசுறேன் சார். வச்சுட்டேன் சார். ராமகிருஷ்ணன் சார், வச்சுறேன். கமிஷனர் சார் கிட்ட பேசுறீங்களா சார்? டாக்டர், எங்களுக்கு 1000 ரூபா இருக்கும், நீங்கள் யார்? உங்கள் சின்ன வீட்டுக்கு தேவையானதை வாங்கினீங்களே. சின்ன வீட்டுக்கு தேவையானதா? ஏங்க இப்படி பேச, என்னை பற்றி இந்த ஏரியாவில் என்ன நினைப்பாங்க? சின்னதாக ஒரு வீடு கட்டியிருக்கேன், அதுக்கு வாங்கினதுன்னு சொல்லுங்கள். நான் மட்டும் பற்றி தப்பாவா சொன்னேன்? உங்கள் சின்ன வீட்டுக்கு வாங்கினீங்களே. அந்த வார்த்தையை சொல்லாதீங்க சார், சின்ன வீடுன்னு சொல்லாதீங்க சார். சரி, நீங்கள் சின்னதாக ஒரு வீடு வச்சுருக்கீங்க. வீடு வச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க சார், சின்னதாக ஒரு வீடு கட்டியிருக்கேன். ஆ, சின்னதாக வீடு ஒன்று கட்டியிருக்கீங்களே. பேசாமல் வீடு கட்டியிருக்கேன்னு சொல்லுங்களேன். எதுக்கு அந்த சின்னதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் கரெக்டு தான். சொல்லுங்க, அந்த வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், மைக்ரோவேவ் ஓவன், சோஃபா செட், எல்இடி டிவி, அதெல்லாம் எதுவும் வேணாங்க. ஆல்ரெடி வாங்கி போட்டேன். யார்கிட்ட வாங்கி போட்டேன்? யார்கிட்டனா, பெரிய பெரிய கம்பெனி வாங்கி போட்டேன். என்ன அந்த கம்பெனி பேரே உங்களுக்கு மறந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனியில இருந்தா நான் வரேன். நீங்க வரீங்களா? ஒரு நிமிஷம் இங்கே. இப்போ கொஞ்சம் குத்து மதிப்பாக தான் நான் பேசினேன். என் கண்ணா அப்படியே சுற்றி முற்றி பாருங்கள். வேறு யாரும் இல்லைன்னா என் கண்ணாடி எங்கன்னா இருக்கான்னு கொஞ்சம் தேடி கொடுங்களேன். சும்மா அது அது பரவாயில்ல, அது டாக்டர்ன்ற போது அதெல்லாம் இருக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறோம்ல, எங்கள் பிரெயின் ரொம்ப வேஸ்ட் ஆகுதுல, அதுக்கு கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். கண்ணு கண்ணாடி மட்டும் தான் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க. வாங்க, நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து வேறு வேறு மாதிரி இருப்பார், கொஞ்சம் ஒல்லியாக இருப்பார். நீங்கள் என்ன இப்படி குண்டாக இருக்கீங்க? உங்கள் கம்பெனிக்கு வழக்கமாக வந்துட்டு இருந்தா இல்லையா? ஆமாம், அவருங்க வேலையை விட்டு போயிட்டான். ஒரு இடத்துல ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன். வேலை செய்யணும்னா ஒரு எத்திக்ஸ் வேணுங்க. அதாவது கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். கலெக்ஷன் பண்ணியிருப்பான், பணத்தை கையில் போட்டுருப்பான், அப்படியே போயிருப்பான், அவன் வேலை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கிறிஸ்டியா? யோ, யாராவது பணத்தை கிச்சா சும்மா விடுவாங்களா? வேலையை விட்டு வந்து போடுவாங்க. சீட்டை கீச்சார், ஏன் தெரியுமா? ஆமாம், போன இடத்துல யாருமே கலெக்ஷன் தரலையா? உங்ககிட்டயே 5 மாசமா வந்து கேட்டிருக்காங்க, தரல போயிருக்கு. பாவங்க பாவங்கன்னு சொன்னா சீட்டை கீச்சு வெளியே போடான்ட்டார். அதனாலே அனுப்பிச்சிருக்காங்க. என்ன ஆகி போச்சு? லோனை வாங்கி 5 மாசம் கட்டல, அவ்வளவுதானே? 5 மாசம் டியூ கட்டாத பெரிய குத்தமா? வாங்கி 5 மாசம் ஆச்சு, அதுல ஒரு டியூ கூட கட்டலையே. இதுதாங்க, எங்கே ஓடி போட போகிறோம்? நம்ம எல்லாம் ஸ்டாண்டர்டாக இங்கே வச்சுருக்கோம். இங்கே ஒரு பெரிய கிளினிக் இருக்குது, நம்ம கட்டாமல் போயிடுவோமா? கையில் தூக்கி நான் போவோம் பில்டிங்கு. ஏன்னா உங்கள் கம்பெனி எப்படி தெரியுது? அறிவு இல்லை. யார் உங்களுக்கு கொடுத்ததும் கொடுத்துட்டு அவருக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறேன். லோன் வேணுமா இருந்தபோது மட்டும் நாக்க தொங்க போட்டு வாங்கிக்க வாங்கிக்கன்றீங்க. கட்டலன்னா தான் இவ்வளோ கராராக பேசுகிறீங்க. எங்கே போயிட போகிறோம்? கொடுத்துருவோம். போயிட்டு அடுத்த மாதம் வாங்க. எது போயிட்டு அடுத்த மாதம் வாங்க சார். சார், ப்ளீஸ், வெளியே ஒருத்தரும் கிடையாது. டூருக்காக வந்திருக்காங்க வெளியே அனுப்புறதுக்கு. பேஷண்ட் வந்தா தானே தெரியுது? இல்லை, இந்த பேஷண்ட் வரது இல்லைங்க. வந்தால் நான் கொடுக்க மாட்டேன். நீ ஏன் சொல்கிற பேஷண்ட் யார் இருந்தால் எப்படி கட்டிருக்கேன்?
சரி இந்த டேபிள் சேரு எல்லாம் கடனில் தான் வாங்கிப்போம். மொத்தத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு போக தயாராக இருக்கும். ஒத்தம் வாங்க மாட்டான், எல்லாம் முட்டு கொடுத்து வச்சுக்கோங்க. எடுத்திங்கன்னா பல பலம் கொட்டிக்கும், பார்க்கறதுக்கு பந்தமாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் நாங்கள் கொடுத்தது கம்பெனி மேக்கு தான். அதெல்லாம் ஐஎஸ்ஓ 9001 தான் சார் வேணும்னு கேட்டியாமே. அப்படியே என் கம்பெனியில் கேட்டு வாங்கினீங்களாமே, மூஞ்சிலேயே குத்திட்டு வாங்கி வாங்கினாங்க. அது மரியாதையாக இருக்காதான்னு டீசெண்டாக கேட்குறேன். அதான் ஒரு படி மேலே சொன்னான். சாரி கண்ணாடி கேட்காது, கண்ணாடி கீழே வந்துச்சு. கொஞ்சம் குனிஞ்சு நல்லா தேடுங்க, உள்ளே போய்ட்டு வருங்க. எங்கேங்க எங்கே இருக்கீங்க? உள்ளே தான், உள்ளே தான். வாங்க வாங்க, கண்ணாடி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் கொடுங்க. பரவாயில்ல, நான் கட்டிடுறேன் சார். ஆனால் உண்மையில் ஜெய் ஷே என்னையா அது ஏங்க என்னாச்சு? வா ஏங்க கூ என்னங்க ஆச்சு? ஏங்க நான் ஒண்ணுமே பண்ணலங்க. நீங்க கம்மன் இருங்க. ஐயோ இது எப்படி? ஏங்க ஒரு நிமிஷம் ஒரு உட்காருங்க. எப்படி போக முடியும் தெரியல. இல்லங்க சத்தியமா கம்மல் வாங்க சார். ஐயோ இப்படி தலையை காமிங்க, என்னங்க இங்க வெள்ள முடி வந்திருக்கு? வெள்ள முடி வந்திருக்கா? இப்ப அதுக்குன்னா அதுக்கா இவ்வளவு பேசின அளவுல? சாதாரணமா எடுத்துக்காதீங்க, இந்த வெள்ள முடி இந்த இடத்துல நெத்திக்கு மேல மூக்குல இருந்து ஒரு 4 அடி 4 இன்ச் மேல போய் அதுக்கு நேரா வெள்ள முடி வந்தா எதுனா எதுன்னு போகுது. பணத்தை கட்டுங்க சார். எதுனா இருக்கும் சார், ஆனா நீங்க இருக்க மாட்டீங்க. எதை? அதுதான் சார் மெடிக்கல் சொல்றது. ஆஸ் பர் மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நோஸுக்கு பிஃபோர் மேல ஒரு 4 இன்ச்சுக்கு அபவ் ஒரு 2 ஹேர் இன் வைட் தட் லைஃப் இஸ் சுமுருகா இப்படி ஒரு நல்ல பையனுக்கு இப்படி ஒரு சிக்கல் எப்படி? ஆனா வெள்ள முடியறது பெரிய பிரச்சனை இல்ல. அதாவது இட்ஸ் நார்மல் தான், எல்லாரும் இல்லை இல்லை எல்லாருக்கும் நார்மலாக வர்றதுதான். ஆனால் அது வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக வரும் பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கு. என்ன சொல்கிறதுனே புரியலையே. அதுக்கப்புறம் நேராக கீழே இறங்கி ரெண்டு கண்ணையும் அட்டாக் பண்ணுவாங்க. தூக்கி எழுந்திருக்கும் போது சிறக்குன்னு தெரியாமல் போயிடும். அதுக்கு கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி வந்தீங்கன்னா நெஞ்சாண்டருக்கு வரும்போது ஹார்ட் இருக்குல்ல டப்பு டப்பு பிடிக்கிறது திடீர்னு அப்படியே அமைங்க. ஒரு சிலருக்கு 2-3 ஹார்ட் அட்டாக் தாங்கிக்கும், ஒரு சிலருக்கு டப்புன்னு எகிரிட்டோம். அது உங்களுக்கு வேற பாடி ரொம்ப வீக்கிருங்க. இல்லைங்க நல்லா தாங்க, காலையிலாம் ரன்னிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார். பண்ணுறீங்களே? நான் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். சார் நல்லா பாருங்க சார், இதுக்கு இருந்தால் அதெல்லாம் ஒரு மாதிரி. சரி அதோட போனால் பரவாயில்ல, அதுக்கு கீழே கொஞ்சம் இறங்கி சிறுகுடலும் பெருங்குடலும் அப்படியே சுருங்கிருச்சுன்னா சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை கட் பண்ணி அப்படி வந்து கிட்னி வேலை செய்யாமல் கல்லீரலில் கடையை கட் பண்ணி ஐயோ சே அட சாமி, இவருக்கு இந்த நிலைமையா? பாவம் லோன் கலெக்ஷன் பண்ணணும். நல்ல வேலை சாமி நீ என்ன வந்து பார்த்துட்ட, அதுதான் நீ கடவுளுக்கு செஞ்ச மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நீ கடவுள் ஏன்னா எனக்கு புரியும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். என்ன சொல்லுவது? அதான் இது மாதிரி வியாதிகளாம் இருக்குது. உன்னை வச்சு வெறும் வெல்ல முடியாத ஹார்ட் பீட் நின்று போய் பெருங்குடல் போய் கொஞ்சம் கீழே இறங்கி வரும்போது ரெண்டு காலம் அட்டாக் ஆகி நடக்குங்க. ஏன்னா நீங்க அழுதா ஏதோ நான் ஏதோ டாக்டர் உன்ன வேற ஏதாவது தப்பா ஒன்னும் இல்லை. ஆனா இது சரி பண்ணிடுங்க. நான் நினைச்சா சரி பண்ணுங்க, நீங்க தெய்வம் ஆயிட்டாங்க. இப்போ உங்க கம்பெனில நான் லோன் எப்ப ஜாயின் அழும்போது கூட இங்கிலீஷ்ல பேசுறீங்க. எங்கெங்க அழுவாம இருக்குது? அழக்கூடாது, கண்ணு போய் ஆட்டு போய் நினைக்காம பயமா இருக்கு. பேசினா நீட்டு நாம உனக்கு நான் இருக்கேன். அதாவது உங்க பேர் என்ன? இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க.
உங்களோட பேர்லேயே வந்து கடவுள் பேர் இருக்கிறதுனால கடவுள் எங்கிட்ட உங்களை அனுப்பியிருக்காரு. உங்களுக்கு வெள்ள முடி நான் உடனே கண்டுபிடிச்சதுனால இப்படி வரப்பட்ட வியாதிகளை நான் தடுக்கணும்னா மோர் தென் 17 lakhs ஆகும். நீங்கள் வந்து பாவம், நமக்கு தெரிஞ்ச கம்பெனிலேருந்து வந்திருக்கீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் 10 paisa எனக்கு தர வேணாம், அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த லோன் கட்டுறீங்க, என்னோடய லோன் அது ஜஸ்ட் 425,000 அவ்வளோதான், 4.5 lakhs நீங்கள் இம்மிடியேட்டாக கட்டி ஃபைசல் பண்ணுறோம், எனக்கு 10 paisa தர வேணாம். 17 lakhs நான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன், நீங்கள் ஜஸ்ட் 425,000 இந்த கம்பெனிக்கு பே பண்ணுறோம். வேற ஏதாவது கலெக்ஷன் வச்சுருக்கீங்க இல்லை? ஏற்கனவே வந்தது செக்கு மொத்தம் செக்காக இருக்கலாம். சரி சரி, பார்த்துக்கிறேன், இது மட்டும் நான் வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு நீங்கள் எதுவும் தர வேணாம், இந்த செக்கை பரவாயில்ல நான் போட்டுக்கிறேன், நீங்கள் நீங்கள் கேஷாக தர வேணாம், நான் செக் எவ்வளோ இருக்கோ அதை நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். 17 lakhs நீங்கள் எங்கே போவீங்க பாவம், வெள்ள முடி நினச்சா தான் எனக்கு. சரி, நீங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டா வெள்ள முடி, அதை கட் பண்ணல, ஏன் திரும்ப திரும்ப வளரணும், என்ன பண்ணுவோம் நீ, நெஞ்சு வச்சா கூட பரவாயில்ல டாக்டர், கால் இழுத்துக்கோ நீங்கள், நான் எப்படி வேலைக்கு போகிறேன். டைம் ஆக ஆக உனக்கு நேரம் கம்மி ஆகிட்டே இருக்குன்னு நினச்சிக்க, ஃபஸ்ட்டு கோ உங்கள் கம்பெனிக்கு போங்க, செட்டில் பண்ணிட்டு வாங்க, அந்த செட்டில் பண்ண என்னோட அந்த பேப்பர் தஸ்தாவேஜை கொடுத்துட்டு நீங்கள் நாளைக்கே நம்ம ஆஃபீஸில் அட்மிட் ஆகலாம். ஈச் அண்ட் எவ்ரி திங் ஐ கேன் டூ, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், 10 paisa செலவு பண்ண வேணாம். இந்த முடி வெள்ளையாக இருக்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பும் நார்மலாக கருப்பாக்கி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர வேண்டிய வியாதிகளை தடுத்து சீப்போ அப்படின்னு வெளியே அனுப்புறது என்னோட டியூட்டி. ஓகே, வேறு ஓகே, கடவுளை கும்பிடுங்க, என்ன கும்பிடாதீங்க, என் காலில் விழாதீங்க சார், கடவுளை கும்பிடுங்கன்னா என் காலில் விழுந்து போங்க, ம் கிளம்புங்க, ராமகிருஷ்ணன் நவ் ஐ நோ நேம் 70 rupees ப்ளீஸ் கட் யுவர் ஃபோன். டாக்டர் கிட்ட வந்து பேஷண்ட்டு பேஷண்ட்டாக நந்தனும் பேஷண்ட்டாக நந்தனும் பேஷண்ட்டாக நந்தனும் பேஷண்ட்டாக நந்தனும் எந்திரி 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 யாரும் வாங்கி உள்ளவை ஓகே நேர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த சூப்பர் ஹைட்டான நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா காமெடி.com யூடியூப் தமிழ் பட சேனலில் பார்த்து ரசிங்க. ஓகே, திரும்பவும் அடுத்த வாரத்தில் வேறு ஒரு கான்செப்டில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அது என்ன ஏதோ ஒரு பாக்ஸில் போட்டு அனுப்ப சொல்லி, என்ன பாக்ஸ்வா அது, கமெண்ட் பாக்ஸில், கமெண்ட் பாக்ஸில் இந்த ப்ரோக்ராம் பற்றி போட்டு அனுப்புங்க, எங்களை பற்றியும் போட்டு அனுப்புங்க, திட்டினாலும் பரவாயில்ல, நல்லா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி அனுப்புங்க. இது இல்லாமல் ஏதோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லல, அது என்னென்னா நீங்கள் தொடர்ந்து இதில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கணும், அப்படி என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். எதப்பா அதை கரெக்டாக சொல்லி, எதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, தமிழ் படம் யூடியூப் தமிழ் பட சேனல், அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிச்சயமாக நிறைய தமிழ் படங்கள் காமெடி ஷோஸ் நிறைய விஷயம் இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதை பார்த்துக்கிட்டே இருங்க, மீண்டும் உங்களை சந்திக்கிறோம், நன்றி, வணக்கம், பாய்.